இங்கிலியா முங்கிலியா ஜுங்கிலியா. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. நீங்க சிவாஜியுடைய தீவிர ரசிகராக இருந்தாலும், சிவாஜி குடும்பத்தாரோட உங்களுக்கு நெருக்கமான நட்பு எந்த காலகட்டத்தில்? 79 சார், 79 நான் வந்து ரவுண்ட் டேபிள்னு ஒரு அமைப்பு, இந்த ரோட்டரி லைன்ஸ் மாதிரி ரவுண்ட் டேபிள்ங்கிறது இளைஞர்களுக்கான அமைப்பு. 20-40 வயசு ஆச்சுன்னா துரத்தி விட்ருவாங்க ரவுண்ட் டேபிள்லேருந்து. அதில் நான், திரு ராம்குமார், சத்யஜோதி தியாகு, மூணு பேரும் உறுப்பினர்கள். அப்போ ஏற்பட்ட நட்பு, அந்த நட்பினால் அவர்கள் வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது, ஐயாவை பார்க்கும் பொழுது, யா பாலா பையனா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு, தென் அப்படியே திருப்பி மறுபடியும் எல்லா தொடர்புகளும் கனெக்ஷன்ஸ் எல்லாம் திருப்பி ரீகனெக்ட் பண்ணி பண்ணோம். பட் எனக்கு 1979 ராமு சாரை, ராம்குமாரை, பிரபுவை, அப்புறம் அங்கே வீட்டில் அமெரிக்காவில் கிரி முரளி இருந்துச்சு, கிரி சண்முகம் சார் பசங்க எல்லாருமே, தங்கவேல் சார் பசங்க எல்லாருமே, ஃபேமிலியாக போயிட்டோம். ஒரு ஒரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 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 அங்கத்தினராக போயிட்டோம். அங்கத்தினராக போனதின் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, சந்தான பாரதி, பி வாசு, சித்ரா லக்ஷ்மணன், இப்படி பல இயக்குநர்கள் நட்பு எனக்கு, நான் சினிமா வரதுக்கு முன்னாலே கிடச்சிச்சு. 79 நான் 91 என்ட்ரி, 12 இவங்களோட நண்பர்களை, பத்ரா போத்தன், இப்படி எல்லாரோடைய நண்பர்களாக பழகிட்டு, எப்போ நான் நடிக்க ஆரம்பித்தேனோ ஆட்டோமேட்டிக், ஏய் நம்ம மோகன் தானே கூப்பிடுன்னு எல்லோரும் கூப்பிட்டீங்க, நீங்களும் கூப்பிட்டீங்க. ஸோ இது வந்து அந்த வீட்டிலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். நடிகர் திலகத்துடைய குடும்பத்தில் இவன் ஒருவன், ஆகவே இவனை ஓரளவுக்கு இவன்கிட்ட ஒரு நம்பிக்கை, நாணயம், நேர்மை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், நல்லவன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால எனக்கு கிடச்சிச்சு. அன்னை இல்லமாக இருக்கட்டும், தாய் வீடாக இருக்கட்டும், ரெண்டுமே அப்படி தான். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா, காதம்பரின்னு ஒரு பேர், முதல்ல எம்ஜிஆர்கிட்ட அப்பா வந்து நீங்கள் வீடை வாங்கிட்டீங்களே பேரை மாற்றிக்கோங்கண்ணா, இல்லை இல்லை அப்படின்ட்டு எங்கள் தாத்தா போய் 2 அப்புறம் தான் அவர் தாய் வீடுன்னு பேர் மாற்றினார். உங்கள் அப்பா வச்சுட்டு போன பேர் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டார். இதெல்லாம் சின்ன பண்புகள் சார் இந்த ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது பாருங்கள். அவர் சிவாஜி சார் வந்து எப்போ சாப்பிட உக்காந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்குண்டா அப்படிம்பார். இந்த கோலா குழம்பு ரொம்ப பிடிக்கும், இப்போ ஒரு இப்போ ஒரு டப்பாவில் போட்டுருமா அப்படின்னு நான் போட்டுட்டேன்னு வாங்க. அவங்க 3 பார்த்தாங்க, 4 நான் வந்துட்டாலே வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கேரியர் கொடுத்துருவாங்க. உங்கள் ஐயா கொடுத்துருவாரு, எங்கள் ஐயா கொடுக்க சொன்னார் அப்படின்னு, மாமா கொடுக்க சொன்னார் சொல்லி கொடு அப்படின்னு. சிவாஜி சார் குடும்பம் வந்து ஒரு தனி அலாதி எல்லாமே சார், அனைவரும் அங்கே வந்து என்ன அவங்க வீட்டு பையனாக தான் நினச்சேன். அந்த நிறைய பேர் இருக்கும், அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய லெவலில் கமல்ஹாசன் சார்லேருந்து ஆரம்பித்து, ஆமாம், ஏதோ கீழ் லெவலில் என்ன வரைக்கும் எல்லாருமே நாங்கள் அங்கேயே இருந்தோம், அங்கேயே வாடினோம், அங்கேயே இருந்தோம். காலையில் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, இல்லை சூரக்கோட்டைக்கு போனாங்கன்னா சூரக்கோட்டைக்கு போகிறது, வித் த ஃபேமிலியாக இருந்தோம். அதனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவரோட சிவாஜி சாரோட நடிக்க போகும்போது ஒரு அப்படி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் கொஞ்சம் இதுவாக மற்றவங்கெல்லாம் அவரை பார்த்து உளர ஆரம்பித்தானுங்க. நான் ஒருத்தன் தான் டைலாக் பேசினேன், இவன் கரெக்டாக பேசுகிறானே, நீங்களும் இப்படி பேசுங்களேன்டான்னு திட்டிட்டார் எல்லாரையும். ஒன்ஸ் மோர் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு இவரோட இரு ஃப்ளேமில் இருக்கான்னு ஒன்றேன்றானுங்க. கரெக்ட், நான் சாதாரணமாக பேசிட்டேன், சிவாஜி அப்பா தானே அப்படின்னு, நம்ம அப்பா தானேன்னு. ஸோ அந்த ஒரு நெருக்கத்தினால் வந்த ஒரு ப்ளஸ்ஸும் இதுவும் இருக்குது. சிவாஜியோட பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு தருணம்னா எதை சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு படம் சார் அவங்களுக்காக பண்ணது, என்னுடைய லைஃப்பில் நான் பண்ண 3rd or 4th கமல் சார் நடிக்க, சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பு, நம்ம ஜிபி விஜய் டைரக்ஷன் நினைக்கிறேன், கலைஞன். அதில் ஒரு சின்ன சைக்கியாட்ரிஸ்ட் ரோல் பண்ணியிருப்பேன். படம் முடிஞ்சு, ப்ரிவியூ முடிஞ்சு ஏவிஎம்மில் வருது,
ராம்குமார் சார், கமல் சார் இவங்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க சைடில். எங்கள் அப்பா போகிறார், நீ அமுச்சிட்டு வந்துடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டி கதவை திறந்தேன். ஏய் அப்படின்னார், என்னப்பா நான் உன்னை பார்த்தேன்ல படத்தில், நடிக்கணும்னு ஆசையாக இருக்கா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னாரு. நீ பெரிய படிப்பு படித்தவன், உங்கள் அப்பா உனக்கு மேலே படிப்பு படித்தவன், பாரம்பரியமான படித்த குடும்பம், பெரிய குடும்பம், ஒரு 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 ராயல்டி குடும்பம் என் தொழிலுக்கு வந்திருக்க. ஆமாப்பா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் சார், சும்மா வேணோ தானோ வந்துட்டு போகாத, இதை ஒரு தொழிலாக இதுக்கு உண்டான சீரியஸ்னஸோட வா, இந்த தொழிலுக்கு நீ மரியாதை கொடு, கடைசி காலம் வரைக்கும் இது உனக்கு மரியாதை கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவர் பர்சனலாக என்னுடைய நடிப்பு கெரியருக்காக, அது இன்றைக்கும் தாரகமாக மந்திரமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு யாராவது ஒருத்தர் சினிமா தொழிலை அவமதித்தாலோ, அதை பற்றி தவறாக பேசினாலோ, அதனுடைய சரித்திரத்தையே தவறாக சொன்னாலோ, சர்ன்னு கோபம் வரதுக்கு காரணம் அது மேல் நான் வைத்திருக்கும் மரியாதை. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்களிடம் அவர் கற்றுக் கொடுத்துட்டு தான். அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் காலையில் 9 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். அவர் இந்த பெரிய டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட்டு டேபிளில் உட்காந்துக்கிறாரு. ஏய் வாடா அப்படின்னாரு. அவர் வாடான்னு வேறு விதமாக கூப்பிடுவார், அதை நான் வந்து கேமராவில் சொல்ல முடியாது. என்னப்பா அப்படின்னு, என்ன இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு இங்கே நம்ம போக ரோட்லேயே அந்த கல்யாண மண்டபத்தில் ஷூட்டிங்கன்னு. 9 மணி ஆகுது இன்னும் ஷூட்டிங்கன்ற போலியா நீனு? இல்லைப்பா என்ன 10:30 11 மணிக்கு வந்தால் போதுன்ட்டாங்க. அவங்க 11 மணிக்கு வான்னு சொன்னால் நீ 11 மணிக்கு தான் போவியா? முன்னாலேயே போய் உட்காந்துங்கன்னு அந்த டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்ணுறார், மற்றவங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறார், அதனால் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பார், இதெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவானாம்மா? உனக்கு எல்லாம் தெரியுமா? இல்லை அப்படி இல்லை, நான் இந்த சீரியல் இது நான் நிறைய வேலை செஞ்சிட்டேன் அவரோட, நான் அப்போ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாருன்னு உனக்கு அந்த டைரக்டரை பற்றி ஃபுல்லாக தெரியுமா, இந்த சீனை எப்படி அவர் கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு? இல்லைப்பா தெரியாது, ஃபுல்லாக இருக்கக்கூடாதுரா. சரிப்பா, நான் டாப்பிக்கை மாற்றலான்னு சொல்லிட்டு, அது சரி இப்போது அப்போ தான் அவர் அந்த பேஸ் மேக்கருக்காக சர்ஜரிக்கு போகணும், அது எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் ஹெல்த்தெல்லாம் எப்படி வச்சுக்கிறீங்க? நான் சரி எப்போ ரிட்டையர் ஆவீங்க அப்படின்னேன். ஏன் நான் இங்கே இருக்கிறது உனக்கு போட்டியாக இருக்கா? ஐயோ நான் அப்படி சொல்ல, எப்போ நிஜமாகவே ஹெல்த்துக்காக கேட்குறேன், நான் உங்கள் ஹெல்த்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்டேன். டேய் கணேசன் என்றைக்கு செட்டுக்கு லேட்டாக வரானோ அன்னைக்கு ரிட்டையர் ஆவான்டா அப்படின்னாரு. ஆடி போயிட்டேன், இந்த பதில் நான் எதிர்பார்க்கல. எந்திரிச்சார், 2 அடி போனார், திருப்பி வந்தார். இல்லைடா மோகா, மோகான் தான் கூட, மோகனுக்கு ஃபுல்லாக கூட மோகா. இல்லைடா மோகா, அன்றைக்கி செத்துருவான்டா. நேரம் தவறாமைய, அதாவது அவர் என்ன லெவலில் அதை 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 கடைப்பிடிச்சார் வாழ்நாள் வாழ்நாள் முழு. இதெல்லாம் தான் சார் அவர்கிட்டேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். நடிப்பு வந்து அவருக்கு அவரோட பிறந்தது, சரஸ்வதி கொடுத்த கடாட்சம், அதை நம்ம என்னத்தை போய் பண்ணுறது? கவிஞர்கிட்ட போய் எப்படி இப்போ கவிதை எழுதுறதுன்னு கேட்டு பிரயோஜனம் உண்டா? எம்எஸ்வி கிட்ட போய் டியூன் எப்படி போடணும்னு கேட்டு பிரயோஜனம் உண்டா? இவங்கெல்லாம் அதுக்குன்னே பிறந்தவங்க. அது சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போய் கிரிக்கெட் ஆடுற மாதிரியோ, எம்எஸ் சுப்புலட்சுமி கிட்ட பாட்டு கேட்குற மாதிரியோ இருக்குது. இதுக்கு இதற்கென்றே பிறந்த கடவுள் படைத்து நீ போ இதெல்லாம் பண்ணிவிட்டு மக்களை சந்தோஷப்படுத்திட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அந்த அந்த லிஸ்ட்டில் இவங்க. பட் அவங்ககிட்டேருந்து நிறைய நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்க எப்படி ஒரு ஒரு விஷயத்தை கையாளுறாங்கங்கிறத அதை கற்றுக்கலாம் இல்லையா? அது நடிகர் திலகத்துக்கிட்டேருந்து இதெல்லாம் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள். அவர் பக்கத்தில் வந்து இல்லைடா நீ செத்துருவான்னாரு பாருங்கள், எனக்கு அப்படியே தலசல்தலசல்னு கையெல்லாம் ஆடுது. இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு மேற்கூச்சல் இருக்குது. எழுந்து போயிட்டு யோசிச்சிருக்காரு அன்றைக்கி ரிட்டையர் ஆவானா? நோ நோ அப்படின்ட்டு வந்து என்கிட்ட அதை சொல்லிட்டு போகிறாரு. தட் வாஸ் தி கிரேட் சிவாஜி. நீங்கள் ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை, திரையுலகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர்,
அதில் எங்கே உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? திரைப்பட வரலாற்று ஆர்வம் வந்து ரெண்டு விதமாக பிறந்தது. ஒன்று வந்து நான் இந்த தபால் தலையை சேகரிப்பவன். ஒரு முறை மர்லின் மன்றோவுக்காக ஒரு தபால் தலையை வெளியிட்டாங்க அமெரிக்காவில். அது வந்து டைம் மேகசினில் அட்டப்படமாக வந்துச்சு. சினிமா நடிகருக்கு அதுக்குள்ளே வந்துட்டேன், நான் சினிமாவுக்கு வந்துட்டேன் 91. சினிமா நடிகருக்கு ஒரு தபால் தலையா, இது நல்லாயிருக்கே அப்படின்ட்டு திறந்து பார்த்து, அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் வாங்கி, வெவ்வேறு சினிமா நடிகள் யார் யாருக்கெல்லாம் தபால் தலை வந்திருக்கு, நம்ம இந்திய அரசாங்கம் யாருக்காவது கொடுத்துருக்கா, இதிலே வந்து இப்படி ஆரம்பித்து, தாதா சாஹேப் பல்கேவுடைய தபால் தலை வந்ததுனால தாதா சாஹேப் பல்கே யார், அவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டு அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி, அமெரிக்காவில் என்ன இன்னாருக்கு வந்ததுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் எவ்வளோ பண்ணியிருக்கிறான், அந்த அம்மா என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒவ்வொருத்தரையாக போய் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ண ஆரம்பித்து மெதுவாக என்னுடைய தபால் தலை சேகரிப்புக்காக படிக்க ஆரம்பித்தது. அப்போ வந்து எனக்கு நம்ம சென்னை நகரத்தின் ஹிஸ்டாரியன்னு சொல்லலாம் இல்லை, வரலாற்று நம்ம எஸ் முத்தையா, முத்தையாவும் அவருடைய குரூப்பும் மெட்ராஸ் வீக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணாங்க. நான் வந்து எங்கிட்ட வந்து மெட்ராஸ் வீக்கு இருக்குது, உனக்கு நிறைய சினிமா பார்த்து, ஏன்னா பை தென் நான் நிறைய சினிமாவுகளை பற்றி பார்க்க ஆரம்பித்து இது பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன், நீ கொஞ்சம் எனக்கு ஒரு லெக்சர் ப்ரிப்பேர் பண்ணு, சென்னை மாநகரம் சினிமாவில் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில். நான் சொல்கிறது இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நம்ம பராசக்தியில் நடிகர்களில் வந்து ரோடு ரோடாக சுற்றுவார் அந்த ஷார்ட்ஸு, அப்புறம் என் மகனில் வர ஷார்ட்ஸு எல்லாத்தையும் முதல்ல நான் தான் போய் எடுத்தேன், நோண்டி எடுத்தேன். அதே மாதிரி சாது மிரண்டால்னு ஒரு படம், அதில் பார்த்திங்கன்னா நாகேஷ் வண்டி வந்து ஃபுல்லாக ஓட்டுவார், சாந்தோங்கன் பீச், எலியட்ஸ் பீச், எல்லாம் இப்படி வெவ்வேறு படங்கள்லேருந்து ஷார்ட்ஸ் எடுத்து சென்னையில் படமாக்கப்பட்ட படங்கள், ஸ்ரீதர் சார் படம்னா எல்லாத்துலேயும் பீச் வந்துடும். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பீச் எப்படி டெவலப் ஆகிருக்கு, காதலிக்கிறார் மலை வரைக்கும் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ட்டு பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிய, வை டோன்ட் யூ டூ மோர் அப்படின்னு முத்தையா சார் சொன்னார். நான் ஏற்கனவே இந்த ஸ்டாம்புக்காக இப்போது எனக்கு வந்து ரங்கராவ் சார் ரொம்ப பிடிக்கும், ரங்கராவ் சாருக்கு ஒரு ஸ்டாம்ப் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தபோது ரங்கராவை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நாகேஷ் சாரை பற்றி ஒரு ஸ்டாம்ப் வரணும்னு, நாகேஷை பற்றி படி, ஒவ்வொருத்தரை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய சரித்திரங்கள், அவருடைய அவங்க என்ன பண்ணாங்க, ஏபிஎன் என்ன பண்ணார், எல்வி பிரசாத் என்ன பண்ணார், கே பாலச்சந்திர சார், அஃப்கோர்ஸ் என் குருநாதர், அவர் இப்படி ஒவ்வொருத்தரையாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பண்ண ரிசர்ச்சை எழுதலாமேன்னு சொல்லிட்டு ஹிந்துவில் எழுத ஆரம்பித்தேன். ஹிண்டுவில் எழுதுறதும் ஒவ்வொரு முறை மெட்ராஸ் வீக்குன்னு ஒன்று வரும், ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாக்கில் கொண்டாடுவாங்க, ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசு அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து நடிகவேல் எம் ஆர் ராதாவை பற்றி ஒரு 1.5 மணி நேரம், நடிகர் திலகம் சிவாஜியின் தமிழ், வெறும் தமிழ் அவருடைய தமிழ், தமிழை பற்றி ஒரு முறை, மெட்ராஸ் பாஷை, சினிமாவில் வந்த மெட்ராஸ் பாஷை, சந்திரபாபு, நாகேஷ், சௌகாரம்மா, பானுமதிம்மா, இப்படி பலரை பற்றி ஒரு 1.5 ஹவர்ஸ், அவங்க படம், அவங்க படத்துலேருந்து எடுத்து ஒரு காட்சியை போட்டு அந்த காட்சிக்கு ஒரு விளக்கமோ அதுக்கு பின் கதையோ இப்படி கொடுத்து கொடுத்து லெக்சர் ப்ரிப்பேர் பண்ணி டெலிவர் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆரம்பம். அது ஒன் லெட் டு அனதர். அப்புறம் சுதந்திர போராட்டமும் சினிமாவும்னு ஒன்று பண்ணேன், சினிமாவில் ஹாஸ்யம் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு எல்லாரை பற்றியும் டச் பண்ணுற மாதிரி, நிறைய நேரம் டீப்பாகவும் போய், இப்போ தேங்காய் சீனிவாசனை பற்றி உட்காந்து அவர் வீட்டுக்கு போய் அவருடைய மனைவியை இப்போ சந்தித்து பேசி, அவர் கூட ஒர்க் பண்ணவங்களோட பேசி, ஒரு கட்டுரை அவருடைய 75வது பிறந்தநாளுக்கு வந்தது. டிபி ராஜலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மாவுடைய முதல் கதாநாயகி. அந்த அம்மா எப்போ பிறந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. நான் என்ன பண்ணேன், ஒரு பழைய இதில் பார்த்தேன், அதில் வந்து இப்போ இந்த ஆவணி மாதம் இந்த வியாழக்கிழமை ஆவணி மாதம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படியா, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு தோராயமாக எடுத்து பழைய பஞ்சாங்கம் 1910, 11, 12 மூணு வருஷத்துடைய பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ இந்த மாதத்தில் எப்போ வியாழன் வந்ததுன்னு பார்த்து எனக்கு தோராயமாக சொல்லிட்டாங்க இந்த நட்சத்திரம்னு தெரியும். சார் ஒரு ஒன்று இருக்குது, யாருமே நட்சத்திரத்தை மறக்க மாட்டாங்க, ஏன்னா கோயிலில் சொல்லி பழக்கம்.
டேட் வேணால் மறந்துருக்கலாம், நான் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன்னா வியாழக்கிழமை பிறந்தேன்னா அதில் வேணால் கன்ஃபியூஷன் இருக்கலாம், நட்சத்திரத்தில் கன்ஃபியூஷன் இருக்க முடியாது. அப்படி பார்த்து கண்டுபிடிச்சி தான் அந்த அவங்க ஃபேமிலிக்கே நான் தான் சொன்னேன். டிபிஆர் அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் 11/11/1911 அவர் 11/11/11 அப்படின்னேன். நான் அதை ஃபஸ்ட்டு எழுதினேன். எழுதின உடனே புரட்சி தலைவி அம்மா அப்போ சிஎம் அவங்க பார்த்து சர்க்கிள் பண்ணிவிட்டு வி மஸ்ட் செலிப்ரேட் தி சென்டினரி எண்டில் போட்டிருந்தேன். இங்கே அரசாங்கம் வந்து இவ்வளோ மிகப்பெரிய சாதனையாளரான இந்த பெண்மணியை அவருடைய 100வது ஆண்டை கொண்டாடி கௌரவிக்குமா அப்படின்னு கேள்வி போட்டிருந்தேன். வி மஸ்ட் செலிப்ரேட் இன்ஃபார்ம் தி ஆத்தர்னு அந்த அம்மா ஹிந்து பேப்பரில் எழுதி டிஐபிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ்க்கு அனுப்பிச்சு பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அப்படி டெவலப் ஆச்சு. பட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முத்தையா. அவர் கூட மிஸ்டர் ஸ்ரீராம்னு இருக்கார், இன்னும் இருக்கார், அவர் எழுதிக்கிட்டு இருக்கார். ஸ்ரீராம் இவங்கள்லாம் தான் எனக்கு வந்து பெரிய உற்சாகமாக இருந்து பண்ணு நீ பண்ணலாம் நீ சரி எனக்கு உனக்கு சினிமா தெரியும், 20 வருஷமாக சினிமாவில் இருந்துட்டேன், உனக்கு சினிமா தெரியும், இங்கே இண்டஸ்ட்ரியில் உனக்கு எல்லோரையும் தெரியும், நீ ஃபோன் பண்ணி யார்கிட்ட வேணால் பேசலாம், அவங்களுக்கும் உனக்கு தெரியும், இதுதானே பெஸ்ட்டு. ஒரு பெரும் ஹிஸ்டாரியன்னா சார் என் பேர் சோன் சோன் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வந்து நிற்கிறதுக்கும், சார் வணக்கம் நான் மோகன்ராம் பேசுகிறேன், உங்களுக்கே நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணி டவுட் கேட்டிருக்கேன், அப்படி வந்தது தான் அது. தேங்க்ஸ் டு மிஸ்டர் முத்தையா தான் அது. நீங்கள் பல பேருடைய வரலாற்றை சினிமாவில் படிச்சிருக்கீங்க, இதில் உங்கள் நெஞ்சில் நிற்கக்கூடிய ஒரு வரலாறு ஒரு சம்பவம்னா நீங்கள் படித்ததில் எதை சொல்லுங்க? நாகேஷ் சாரை பற்றி சிரித்து வாழ வேண்டும்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அது வந்து அவர் சொல்ல எழுதப்பட்ட புக், மௌலி எழுதியது, பியூட்டிஃபுல். அதில் அவர் வந்து திருவிளையாடல் படத்தில் அவர் நடித்ததை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது டப்பிங் ஏதோ சின்ன வார்த்தைகள் ஒன்று ரெண்டு கரெக்ஷனுக்காக இவர் கூப்பிட்ருக்காங்க, இவர் போயிருக்காரு, திடீர்னு எல்லாம் சக்கு சக்கு சக்குன்னு சலசலப்பு, சிவாஜி வர்றது வந்துட்டு நாகேஷ் ஓடி வந்து என்ஜினியர் ரூமில் உட்காந்துட்டார். சிவாஜி நேராக உள்ளே போயிட்டு ஏபிஎன் கொஞ்சம் அந்த தர்மி பிட்டை திருப்பி போடுங்க முதலேருந்து அப்படி. ஸோ அந்த தண்டோரா போடுறதுலேருந்து ஆரம்பித்து மொத்தமாக போட்டிருக்காங்க. இன்னொரு தடவை போடுங்கண்ணா. எல்லோரும் நாகேஷ்கிட்ட நீ பின்னிட்ட அந்த ஆளையை சாப்பிட்டுட்ட போச்சு வெட்டிட போகிறாரு உன் போர்ஷன்லாம் காலி அப்படி இப்படின்னு பயமுறுத்திக்கிறாங்க. பார்த்துட்டு ஏபிஎன் இந்த படத்தோட ஜீவன் ஆடி இதுதான், ஒரு அடி எடுக்காத, உனக்கு எங்கேயாவது ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த திமிங்கலை சண்டை அது இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கிடு, இதுலேயும் பாலையான சம்பவத்துலேயும் ஒரு ஷாட்டு கூட குறைக்காதீங்க, படத்தை தூக்கி நிற்க போகிறது நிறுத்த போகிறது இந்த ரெண்டு தான். அவன் இந்த விளையாட்டு புள்ள அவன் இந்த நாகேஷ் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், அவனுக்கு என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ எனக்கு தெரியுது, ரெண்டு மூணு வார்த்தை கரெக்ஷன் பண்ணணும், நீ அவன் வந்தான்னு வைங்க அப்படியே உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா இந்த கால் ஷீட்டுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஓடுவான், அவனை உட்கார வச்சு வேலையை வாங்குங்க, படம் அற்புதமாக வந்திருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரான். நாகேஷ் எழுதியிருக்காரு, என்னை இவ்வளவு தூரம் ஏபிஎன்னிடம் புகழ்ந்த நடிகர் சதகம், என் முகம் பார்த்து என்னிடம் நன்றாக செய்தாய் என்று சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஆமாம், அது ஒரு சின்ன வருத்தத்தோடு சொல்லியிருப்பாரு. அப்போ தான் நினச்சேன் அவ்வளவு பெரிய பர்ஃபார்மன்ஸு, அவ்வளவு பெரிய நடிகர் அவருக்கே வரல, நம்ம சின்னதாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சீரியலில் ஒரு நல்ல சீன் பண்ணிட்டு யாருமே சொல்லலேன்னு வருத்தப்படும். இவ்வளோ மீனிங்லெஸ் சார் அது. ஏன்னா யார் அப்ரிஷியேட் பண்ணணுமோ எங்கே அப்ரிஷியேட் பண்ணணுமோ பண்ணிட்டார். நடிகர் திலகம் அப்ரிஷியேட் பண்ணணும், எங்கே பண்ணணும் அந்த டைரக்டர்கிட்ட பண்ணணும், யோ நீ போட்ட ஆள் பின்னிட்டாயா அப்படின்னு அதுதான் போட்ட ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ எங்கே செய்யணுமோ அதை செஞ்சிட்டார். ஸோ நம்ம வந்து இது அதாவது இந்த புகழ் அப்படின்னு தேடி போகிறோம் இல்லையா, அதுக்கு இவ்வளோதான் ஒர்த்துங்கிறத நாகேஷோட அந்த சின்ன கதையில் நான் கண்டுக்கிட்டேன். எனக்கு அது ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய நேரம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நல்ல ஒரு லெக்சர் கொடுப்பேன், அங்கே ஆடியன்ஸில் நான் 4 பேர் பார்த்து வச்சுருப்பேன், இவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன், அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, 37 பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, இந்த 4 பேர் வரலையேன்னு நினைக்கும் பொழுது அப்புறம் மெதுவாக மெசேஜ் வரும். வீட்டுக்கு வந்தால் கேபி சார் அப்படி தான், ரஜினி சாரை பற்றி ஒரு லெக்சர், ரஜினி பற்றி பேசுறியாமே நான் வருவேன் அப்படின்னாரு.
ஐயோ வம்பா போச்சு, சரி வாங்க சார் அப்படின்ட்டு நான் ஏதோ ஒன்று சொன்னேன். அப்படி இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். நான் லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி இல்லை அப்படின்னாரு. ஓ சரின்ட்டு பார்த்தேன். ரெண்டு முறை அவர் என்னை கரெக்ட் பண்ணார். மூணாம் முறை நேராக வந்தேன், அவர்கிட்ட ஒரு மைக்கை கொடுத்துட்டேன். சார் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணி தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ம் ஸோ நீங்கள் எங்கெல்லாம் நான் தப்பாக சொல்கிறேனோ நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்க சார், ஏன்னா ஆடியன்ஸுக்கு உண்மை போய் சேர வேண்டும் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு மைக்கை வாங்கி வச்சுக்கினார். கே பாலச்சந்தர் சார் வந்து உட்கார்றாரு. அப்படி லெக்சர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் பண்ணி முடித்தேன். ம் அப்படின்ட்டு போயிட்டார். இவ்வளோதானா, ஒரு ஊந்தானா அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் மனசு இதுவாக இருந்தது. போயிட்டு ஒரு கடிதாஸ் அனுப்பிச்சா இருப்பாருங்க, அதுதான் கடிதாஸ். ஷாருக் கானோட ஹிந்தி படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா யாரை சொல்லுவீங்க? ஷாருக் கான் வந்து தேங்க்ஸ் டு ஒரு விதத்தில் சுபாஷ் ரெஸ்பான்சிபிள். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் வாஸ், ஷாருக் கானோட ஹிந்தி படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ப்ரில்லியன்ட், ப்ரில்லியன்ட். ஃபஸ்ட்டு டே போகிறோம், ஷாருக் வந்தார். நீங்கள் இணைந்து நடித்த நடிகர்களில் மிக முக்கியமான இரு நடிகர்கள்னா ஒன்று விஜய், இன்னொன்று அஜித். அஜித் கூட இப்படி சொல்கிறேனே, அற்புதமான நண்பர் சார். என் டாக்டர் ஃபஸ்ட்டு அஜித் சாரோட ஒர்க் பண்ண போகுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.